பஞ்சகர்மா யோகா மற்றும் படுக்கை வசதியுடன் என்ஏபிஹெச் அக்ரிடியேஷன் பெற்ற தன்மத்ராலயா ஆயுர்வேதா மருத்துவமனை சென்னை. எல்டோரோ பிரீமியம் மென்ஸ்வேர் கலெக்ஷன் 100% காட்டன். பி த புல்லிஷ் மேன். ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளுடைய திருமணத்துக்கு நீங்க வந்து சர்வீஸ் பண்ணீங்க. ஆமா சார், நாலு நாள் போச்சு. ஒரு நாலு நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளுடைய திருமணம் சார் அப்படியே நடந்து வர்றாரு, எல்லாத்தையும் பார்க்க வராரு. அவர் பார்த்தோம்னா சார் டக்குன்னு சரி ஓகே நேரம் அடி அந்த ஒரு அந்த ஆச்சரியமும் பார்க்குறது. அதை பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம். ரஜினி அவர்களுக்கு நான்வெஜ்ல சிக்கன் பிடிக்கும் தெரியும், வெஜ்ல என்ன பிடிக்கும்? தனுஷ் அவர்கள் வந்து நான்வெஜ் கிடையாது, அவங்க பியூர் வெஜிடேரியன் கேள்விப்பட்டிருக்காங்க. அவருக்கு வெஜிடேரியன்ல என்ன பிடிக்கும்? அவரு நல்ல ஃபிட்டாகவும் இருக்காரு, நல்ல ஸ்லிம்மா இருக்க மாதிரி நல்லா ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளு. சார் டிஃபன் எடுத்தோம் அப்படின்னா தோசையை அப்படி சாப்பிடுவா சார். தோசை தோசையை ரொம்ப சாப்பிடும். சாதம் எடுத்தா வெத்தக்குழம்பு, முளத்தக்காளி வெத்தக்குழம்பு அப்படின்னா லவ் சார் வெத்தக்குழம்பு. ஸ்பைஸியாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும், அதுவும் இருக்கும். அதே மாதிரி அவளுக்கு வந்து ரசம் நல்லா குடிப்பார். ஓ, உங்களோட அடுத்ததில் வந்து முகேஷ் அம்பானியோடைய வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் நிறையா பேர் நிறைய இப்போ நீங்கள் போனால் சவுத் இந்தியா இருப்பார். அவருக்கு என்ன முகேஷ் அம்பானிக்கு என்ன ஃபேவரேட்? ஊத்தப்பம், தோசை. ஊத்தப்பம் அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டேன், நல்லா இவ்வளோ பச்சை மிளகா போடும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைஞர் ஜெயலலிதா ரெண்டு பேருமே நீங்கள் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போய் தான் இது பண்ணுவீங்க. அந்த அனுபவத்தை பற்றி கலைஞர் ஜெயலலிதா ரெண்டு அறுசுவை நடராஜன் அவர்கள் வந்து சமையலில் மட்டும் இல்லாமல் ஒரு உணவு அப்படிங்கிறது எப்படி ஆன்மீகத்தில் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை தன்னோட புத்தகத்தில் கூட எழுதியிருக்கதை பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி அவருடைய மகனாக இருக்கூடிய அறுசுவை ஸ்ரீதர் அவர்களோடு தான் பல்வேறு விஷயங்கள் வந்து அவருடைய இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேட்ரிங் ஆகட்டும், இல்லை வந்து அவரோட அப்பாவோட இருந்த அனுபவம் ஆகட்டும், அப்பா அவங்க பண்ணிகிட்டு இருந்த சவால்கள் ஆகட்டும், அவங்க வறுமையில் இருந்த விஷயங்கள் சொல்லி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம் அறுசுவை உணவோட. சார் வணக்கம். சார் நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளுடைய திருமணத்துக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணீங்க. ஆமாம் சார், நாலு நாள் போச்சு. அந்த இது வந்து ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திருமணம், ஏன்னா அப்போ தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரசிகர்கள்லாம் கூப்பிட்டு விருந்து போடுறேன் அப்படின்னா. பட் அன்றைக்கி நடக்கலாது, பட் ஸ்டில் அது வந்து ஒரு பெரிய திருமணம். இல்லை பெரிய திருமணம் ரசிகர்களுக்கு போட முடிய தவிர அவருடைய இருந்த கூட இருந்த அனைப்பேருக்கும் சாப்பாடு பண்ணேன். அதை பண்ணேன், அதை பண்ணேன். அந்த நேரத்தில் ஒரு ஒரு நாலு நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளுடைய திருமணம், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கப்போ அது ஒரு ஒரு பெரிய பொறுப்பு இல்லை? அது ரொம்ப பெரிய பொறுப்பு, ரொம்ப பெரிய பொறுப்பு. இது எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் இருக்கா இல்லையா, கல்யாணம் பண்ணிடணும். அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க எங்களாம் சொன்னால் நான் லதா மேடம் போய் பார்த்தேன், இந்த மாதிரி சமாதானம் சீதர் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அப்பாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் செய்யணும். மெனு இந்த மாதிரி மெனு போட்டேன், இந்த மாதிரிலாம் மெனு போடணும். முதல் நாள் அன்றைக்கி வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எட்டு செக்ஷன். இந்த நாள் முதல் நாள் மத்தியான சாப்பாடு, டைட் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் மறுபடியும், அடுத்த நாள் மத்தியான சாப்பாடு, அடுத்த நாள் நைட்டு, ஆறு வகை வேலைக்கும் ஆளுங்களை பிரிச்சுட்டாங்க. முதல் நாள் இன்னைக்கு மத்தியானத்துலேருந்தே 3000 பேர், 4000 அப்படி தான் வந்திருந்தது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மெனு போட்டு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இன்றைக்கி வந்து ஆஃபீஸர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெனு, இந்த பக்கத்தில் வந்து சாரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு மெனு. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் மெயினில் ஏற்றிக்கிண்டு இப்போ அவர் கல்யாணம் சொன்னோன்னே கர்நாடகாவிலேருந்து நம்ம ஆட்களை கொண்டு வரணும் அப்படின்னு முதல்ல நான் முடிவு பண்ணிட்டேன். அவர் இந்த கர்நாடக கனெக்ட்னால கர்நாடகா உணவை இது கண்டிப்பாக செலுத்தி ஆகணும். ஏன்னா சார் மறந்துருப்பாரோ இல்லையோ, சரி சப்போஸ் அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்கலாம் ஒரு ஆசை இருக்கு சாப்பிட்டு அப்படின்ட்டு அந்த மனசில் நாங்கள் அதை எடுத்துக்கிண்டு கர்நாடகாவிலேருந்து ஆள் ஐஸ் வந்தோம். என்ன டிஷ் பண்ண? சிரோட்டின்னு ஒரு பேணி சிரோட்டிங்கிறது கர்நாடகாவில் மிகப்பெரிய ஐட்டம். மைசூர், மைசூர் பிசிபேலாபாத் ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் அது. மங்களூர் போண்டா, அப்புறம் வந்து பாயசம், பூரி பாயசம் ரொம்ப ஃபேமஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நாங்கள் ஐஸ் வந்துட்டோம். இந்த சிரோட்டிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப நுட்பமான வேலை. ஐஸ் வந்துட்ட முதல் நாள் அன்றைக்கி 25ஆம் தேதி கல்யாணம்னா 23ஆம் தேதி வந்துட்டாங்க அவங்க. ஒரு 24ஆம் தேதி ஃபுல்லாகவே நான் மண்டபத்தில் இருந்து போட ஆரம்பித்தேன். 24 ராத்திரி முதல் நாள் நைட்டு வரும்போது அந்த சிரோட்டி போட்டுருக்காங்க. சார் அப்படியே நடந்து வர்றாரு, எல்லாத்தையும் பார்க்க வராரு. அவர் பார்த்தோன்னா சார் டக்குன்னு சிரோட்டி நேரம் அடி அந்த ஒரு அந்த ஆச்சரியமும் பார்க்குறது. அதை பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம்.
அவர் வந்த உடனே என்ன அப்படின்னாரு. அவர் உடனே கன்னடத்தில் இவன் பதில் சொல்கிறான். அவருக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஆத்தன்டிக் அந்த இடத்துல அந்த பீப்புளை வச்சு நம்ம சமையல் பண்ணலாம். இங்கே இருக்க யாரோ ஒருத்தர் தெரிஞ்சு வச்சு பண்ணதோட அங்கேருந்து ஓகே ரைட். ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறனால அந்த இடத்துல முதல் இம்ப்ரெஷன் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. அவன் கன்னடத்தில் பேசி உடனே இது பண்ணுறோம் அதை பண்ணுறோம் நாளைக்கு அதை பண்ணுறோம். ஒரு பக்கம் வந்து அவன் சொன்ன பதில், ஒரு பக்கம் அவர் பேசினான்னு சொல்லிட்டு இவனுக்கு சந்தோஷம், ப்ராடக்ட் போட்டி போடுறது. ஸோ அப்படி வரும்பொழுது நம்ம ஆட்களும் அங்கே இருக்காங்க, நம்ம ஆட்கள் வரும்பொழுது இது பண்ணுறோம் அதை பண்ண சொன்னோன்னு. ஸோ அவருக்கு என்ன ஆகிடுச்சு மனசுக்குள்ள, நம்ம உணவு வகைகள் நல்லா சௌத்துங்கிற சாப்பிட வராது. சாப்பிட வரும்பொழுது என்னென்னா, ரொம்ப சாதாரணமாக ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் தான் அவர் சூப்பர் ஸ்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சாதாரண வாழும் மகான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹம்பிள், அந்த அளவுக்கு வந்து ஒரு சிம்பிளிசிட்டி. இப்படிலாம் வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. இன்றைக்கெல்லாம் நாலு பேரான காசு வந்தாலே எல்லோரும் அப்படி அப்படிங்கிற அப்படிலாம் அடிக்கோர் தான் சார். சாப்பிட உட்காந்து சாதாரணமாக யார் வேணால் பக்கத்தில் உட்காந்துக்கலாம், அது ஒன்றும். ஆனால் அவங்க பீப்புள் இருக்காங்க, ரெண்டு பேர் உட்காருவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. அவருக்கு என்ன சாப்பிடணுமோ அவர் சாப்பிடுவார். கரெக்டாக கேட்டு வாங்கி எதை ருசிக்கணுமோ ருசி, எதை ரசிக்கணுமோ அது சாப்பிடுவார். ரஜினிகாந்த் அவர்களுக்கு நான்வெஜ்ஜில் சிக்கன் பிடிக்கும் தெரியும், வெஜ்ஜில் என்ன பிடிக்கும்? பாயசம், பால் பாயசமா? ஹி லவ் த பால் பாயசம், நல்லாவே சாப்பிடுவார். அதே மாதிரி சாம்பார், சாம்பாரும் சரி அந்த பிசி பேலா பார்த்தும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு சாம்பார்லாம். மற்றபடி வெஜிடபிள்ஸை ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிடையாது, சாப்பிடுவார். சிலது புதுமையாக சொன்னோம்னா அதை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பார். ஓகே, தனுஷ் அவர்கள் வந்து நான்வெஜிடேரியன் கிடையாது, அவங்க பியூர் வெஜிடேரியன் கேள்விப்பட்டிருக்கேன்னா. அவருக்கு வெஜிடேரியனில் என்ன பிடிக்கும்? அவருடைய நல்லா ஃபிட்டாகவும் இருக்கார், நல்ல ஸ்லிம்மாக இருக்க மாதிரி இருந்தாலும் நல்லா ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். சார் டிஃபன் எடுத்தோம் அப்படின்னா தோசையை அப்படி சாப்பிடுவார் சார். தோசை, தோசையை ரொம்ப சாப்பிடுவார். சாதம் எடுத்தாலும் வத்த குழம்பு, எங்கள் முளத்தக்காளி வத்த குழம்பு அப்படின்னா ஹி லவ்ஸ் இட். வத்த குழம்பு ஸ்பைஸியாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும், அதுவும் இருக்கும். அதே மாதிரி அவளுக்கு வந்து ரசம் நல்லா குடிப்பார். ஓ, ஹி வில் ட்ரிங்க் த ரசம். வத்தக்குழம்பு ரசம் அவர் தான். அதே மாதிரி அவருக்கும் வந்து பேணி, அது சிரோட்டி மாதிரியே பேணின்னு ஒன்று இருக்குது, நூல் பேணி, ரொம்ப பிடிக்கும். கர்நாடக, கர்நாடக. ஓகே, பேணி வந்து ஆக்சுவலாக பேணின்னு பார்த்தோம்னா முத முதல்ல பார்த்தோம்னா அது வந்து ஒரிஜினல் பார்த்தோம்னா இட் இஸ் எ மகாராஷ்டிரன் டிஷ். அது மருவி அப்படியே தஞ்சாவூரில் வந்தது, தஞ்சாவூரில் தான் அந்த பேணியெலாம் போடுவாள். ஓகே, உங்களோட அடுத்த இதில் வந்து முகேஷ் அம்பானியோடைய வீட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் சப்ளை பண்ணீங்க, நிறையா பேர் நிறைய. அந்த இப்போ இங்கேருந்து மும்பை போய் மும்பையில் இவ்வளோ பேரை வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஊரில் பண்ணுறது வேறு, பட் இங்கேருந்து மும்பை போய் மொழி தெரியாத இடத்துல இருந்து திருப்பி ஆட்டில் கூட்டு வந்து மேனேஜ் பண்ணி இவ்வளோ மாதிரியான ஒரு இதை சின்னதாக ஒரு தப்பு நடந்தாலும் முகேஷ் அம்பானியோட வீட்டு ஃபங்க்ஷன் தான் பெரிய இதாக போயிடும். ஸோ இப்போ இவ்வளோ பேரை இங்கே கொண்டு கூட்டு போய் சவுத் இந்தியாவிலேருந்து கூட்டு போய் எவ்வளோ மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அதை எப்படி பாத்தீங்கன்னா, இது ஒன்றே ஒன்று தான். இப்போ கொஞ்சம் சத்தமாகவே நான் சொன்னால் கூட அங்கே தான் எங்கள் அப்பா நிற்கிறார், அங்கே தான் அறுசுவை, இதுதான் அறுசுவை. எப்படின்னு கேட்டேன்னா, இந்த ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தது வந்து இங்கே அவங்க சிஸ்டர் நீனா கோத்தாரி கொடுத்து என்னை அழைச்சின்னு போகிறா. அங்கே இருக்கிற ஒரு நாத்தினியன் கேட்டஸோடு எங்களை மிங்கிள் பண்ணுறா. மிங்கிள் பண்ணும்பொழுது நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு போகும்போது எங்களுடைய எங்கள் பெரிய அண்ணா போயிருக்கா, எல்லாம் சமைச்சிருக்கோம், வீட்டில் சமைச்சோம், எல்லாம் பண்ணிடும். எங்கள் பெரிய அண்ணா ஃபஸ்ட்டு சமைச்சு வரும்பொழுது எங்களுக்கு கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க அண்ணா. ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்க வச்சுட்டு எங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரு கௌரவத்தை, ஒரு பெரிய ஒரு இன்றைக்கி பூஜையில் வச்சுருக்கோம் ஒரு லக்ஷ்மி இது, அது அம்பானி வீட்டில் கொடுத்து அமிச்சு ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கூடி நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் பூரா நான் தான் போனேன். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணா போனேன், அதுக்கப்புறம் அடுத்த எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நான் போனேன். அந்த உணவு சாப்பிடணும், சவுத்தின் உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அந்த சவுத்தின் உணவு மட்டும்தான் சாப்பிடும், அடுத்தது பார்த்து தொட மாட்டாங்க. அங்கே உணவு வகை நிறையா இருக்கும், குஜராத்திஸ் இருக்கும், ராஜஸ்தான் பிகானீர், இன்டர்நேஷ்னல் ஃபுட் நிறையா இருக்கும். அவளுக்கு எப்போவுமே வந்து உணவு வந்து கொஞ்சமாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து அவ்வளோ உணவர், அவர் சாகர் வந்து இதை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார்னா அன்றைக்கி அந்த எந்த உணவையும் தொட மாட்டார். ஸோ நீங்கள் போனால் சவுத் இந்தியா எடுப்பார், அவருக்கு என்ன ஃபேவரட், முகேஷ் அம்பானிக்கு என்ன ஃபேவரட்? ஊத்தப்பம், தோசை. ஊத்தப்பம் அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டேன், நல்லா இவ்வளோ பச்சை மிளகா போடணும் ஊத்தப்பத்தில், நல்லா இவ்வளோ பச்சை மிளகா சாப்பிட முடியுமா? இவ்வளோ பச்சை மிளகா, இவ்வளோ வெங்காயம் சாப்பிட மாட்டோமா சார்? சார் அப்படி தான், அந்த பச்சை மிளகாவும் ஆணியனும் போட்டு அவர் சாப்பிடக்கூடிய பாத்தியல்னா
அதாவது அதுதான் சார் அந்த அந்த எப்படி எது எப்படி ரசிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ணுற உணவு வந்து நீங்கள் ரசி சாப்பாடு பார்த்தீங்களா அங்கே தான் நான் ஜெயிக்கிறேன். கரெக்ட். இல்லை அவ்வளோ 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 ஸ்பைஸ் நல்ல ஸ்பைசி நல்ல ஸ்பைசி வேணும் அவருக்கு. அந்த ஊத்தப்பத்தை மட்டும், ஆனால் ஊத்தப்பம் வந்து அந்த மாவே தெரியக்கூடாது அவருக்கு. மெல்லிசாக இருக்கணும், நல்ல ரோஸ்டடாக இருக்கணும், நல்ல ரோஸ்டடாக இருக்கணும். அப்படி பிரித்து சாப்பிட்டாருன்னா இந்த சட்னியை சாம்பாரும் குறைந்தபட்சம் மினிமம் 4-5 ஊத்தணும் சார். ஓ, ஏசியாஸ் லார்ஜஸ்ட் ஏசியாஸ் ஃபஸ்ட்டு ரிச்சஸ்ட்டு மேன் வந்து ஊத்தப்பத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன், ரொம்பனா ரொம்ப. ஊத்தப்பம், தோசை, இந்த தோசையை வந்து நல்ல மசாலா மடித்து கொடுத்தோம்னா, நெய்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா, ஐ லவ் தட் மசாலா தோசை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைஞர் ஜெயலலிதா ரெண்டு பேருமே நீங்கள் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போய் தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். கலைஞர் ஜெயலலிதா ரெண்டு பேரும் அனுபவத்தை ஜெயல் சிஎம் ஜெயலலிதா மேடம் வரும்பொழுது அப்பா எங்கள் பெரிய 1008 கல்யாணம் 3 முறை அவங்க பண்ணினாங்க. 3 முறைக்கும் நம்ம தான் அவங்களுக்கு வந்து சமையல் பண்ணிடும். 2 முறை திருவேற்காடில், 1 முறை ஸ்ரீரங்கத்தில், 2-3 தடவை நம்ம தான் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. அவங்களோட ஈடுபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1008 கல்யாணம், இது வந்து சாதாரண ஏழைகள் கல்யாணம் அப்படின்ற ஒரு அந்த எண்ணங்கள் அந்த மாதிரி கிடையாது. ஒரு மெனு கல்யாணம், ஒரு சாம்பார் பொடி வைப்பா அப்படின்னு அதை சொல்லாமல் அந்த மெனுவை வந்து கேட்டிருக்காங்க. ஹெச்ஆர்என்சியில் என்ன பண்ணாங்க, அவங்களே ஒரு மெனுவை போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லி பண்ண சொன்னாங்க. அப்போ கேட்டிருக்காங்க, யார் மெனு எழுதுன்னு கேட்டிருக்காங்க. ஐயா எழுதலையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாட்ட வந்து இவங்க மெனு கேட்டிருக்காங்க. அப்பா மெனு எழுதி கொடுத்துருக்கார், ராத்திரியில் குலாப் ஜாமுன், மெது பப்படா, பூரி சன்னா, பிரிஞ்சு குருமா, சாம்பார் சாதம், ரசம், இப்படி எழுதி கொடுத்து கட்லட் அப்படின்னு போட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த மெனுவை பார்த்த உடனே அப்படி டிக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் நான் ஐயா எழுத சொன்னேன். காலத்தால் கேசரி, கேசரின்னு போட்டு பைனாப்பிள் புட்டிங், இட்லி, பொங்கல், வடகரி, சட்னி, சாம்பார், ஊத்தப்பம் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. அதை எழுதி கொடுக்கும் பொழுது அவள் வந்து அந்த மத்தியான சாப்பாட்டில் வந்து ஜாங்கிரி இது மாதிரி எழுதி கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அந்த மெனுவை ரசிச்சிருக்காங்க. கலைஞர் அப்படின்னு பார்த்தேன்னா, கலைஞரோட அனுபவம் வந்து எங்கள் அப்பாவோட ரொம்ப ஜாஸ்தி. அதாவது திருவாரூர் அந்த பழைய காலத்துலேயே அப்பாவுக்கு வந்து கலைஞர் மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடுகள், நிறையா செயல்பாடுகள் அந்த ஊரில் இருக்கும்போது நிறையா பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தேன்னா, இங்கே நம்ம ஃபிலிம் சிட்டி ஆரம்பிச்சிட்டு பார்த்தேன் முத முதல்ல மாறன் சார் தலைமையில் ஐடி பார்க்கு, அன்றைக்கி வந்து முத முதல்ல கலைஞரை சொல்லி அந்த ஐடி பார்க்கை ஃபுல்லாக இலப்பட்ட சாப்பாடு ஃபிலிம் சிட்டி வந்தது. அப்போ தான் அவங்களுக்கு தரமணியில் முதல்ல அந்த ஐடி, அதுக்கு முதல் முதல்ல மாறன் சார் சொல்லி சார் சொல்லிட்டார், ஐயா ஃபுல்லாக இலப்போட்ட சாப்பாடு. அந்த அனுபவத்தை முதல்ல கொடுத்தாங்க. அப்புறம் ஐயா வீட்டில் வரும்பொழுது அப்பாலாம் வந்து சின்ன ஃபங்க்ஷன்ஸ் பெரிய ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் மாறன் வீட்லேயும் சரி ஐயா வீட்லேயும் சரி இன்னைக்கு நீங்கள் உங்கள் மகன் எல்லாருமே கேட்டீங்களா இருக்கீங்க உங்கள் இருக்கீங்க, பட் அதுக்கு மேலே உங்கள் அப்பா அவங்களுடைய அப்பா தாத்தா அப்படின்னு பல்வேறு பரம்பரையாகவே இந்த உணவில் வந்துட்டு வந்துருக்கீங்க. பட் அப்படி இருந்தாலுமே வந்து அப்பா நிறைய வறுமையில் தான் வந்து வந்திருக்காங்க, ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கண்டிப்பாக பல கஷ்டங்கள் பட்டு தான் வந்திருக்காங்க. இளமை நாட்கள் அப்பா கூட இருந்த நாட்களில் அந்த வறுமை நாட்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்த முடியுமா? நிறையா இருக்குது. அதாவது எங்கள் அப்பாவோட வறுமையை நான் பார்க்கலை, அதாவது வந்து ரொம்ப சின்ன வயசில் அப்பா பட்ட வறுமையை நான் பார்க்கல. அதுக்கப்புறம் நான் பிறந்ததுக்கப்புறம் அந்த வறுமைகளும் இருந்திருக்கு. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்து அப்பாவுக்கு வந்து உழைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் அவர் சின்ன வயசுலேயும் தாரக மந்திரமாக எடுத்துட்டார். அவர் அந்த உழைப்பு காலங்காத்தால் எழுந்துக்கணும் நிறையா சொல்லியிருக்காரு. எப்படின்னா, அவர் 8 வயசு இருக்கும்பொழுதே வந்து கும்பகோணத்துலலாம் இருக்கும்பொழுது சுற்றி சுற்றி வந்துட்டுருப்பா, இந்த படித்துறையெல்லாம் வரும்பொழுது அங்கே வரவங்களுக்கெல்லாம் சிசுவேஷன் பண்ணி செஞ்சு கொடுத்து அதை ஒன்று சின்ன பயிற மாதிரி ஓடி போய் வந்து செஞ்சுட்டு இருப்பாள். அப்படியே ஒவ்வொருத்தையும் வரும்போது அவளுக்கு அந்த காலத்துலலாம் ஆனால் பைசா அப்படி தான் காசு, அரைனா கிடைக்கும், காரனா கிடைக்கும், இந்த மாதிரி வந்து அவள் அந்த எங்கள் பாட்டிக்கிட்ட, அதாவது அவள் அம்மாக்கிட்டேயும் கொண்டு கொடுத்து இதான் எனக்கு வருமானம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மிகவும் வறுமை. அந்த காலனாக சம்பாதிக்கிறதுக்கே வறுமை அப்பாவுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்பா வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, 8 வயசுலேயே எங்கள் கும்பகோணத்தில் மடம், சங்கர மடம், சங்கர மீன் காந்திபுரத்தில் இருக்குது அன்னைக்கு கும்பகோணம், ஆமாம் கும்பகோணத்தில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்கிற சங்கர மடத்தில் வந்து
ஓடி போயிடுவாங்க, போய் அங்கே போனால் நமக்கு ஏதாவது கிடைக்குமேனு சொல்லிட்டு. இந்த மடத்துக்கு வரவாறுலாம் எல்லாரும் அங்கே வருவா சாப்பிடுவா. அப்போவே அப்பா வந்து என்ன பண்ணியிருக்கா, சின்ன வயசுலேயே அந்த அங்கே இருக்கிறக்கெல்லாம் சிச்சுவேஷன் சொல்லுவா, அதுக்கு அதாவது உதவி வேலைகள் செய்யும். ஓகே ஓகே. அதை வந்து உணவு தயாரிக்கிறதுல, உணவு தயாரிக்கிற இடத்துல இவர் போய் நிற்பார். ஓகே. ஊரம் போய் தகவல் இடத்துல போனால் அங்கே என்ன பண்ண, ஏ பயல அதை எடுத்துனவாடா, ஏ தண்ணி எடுத்துனவாடா, இது அப்படின்னு அதை ஒன்றுமே விட்டு ஓடி போய் ஓடி போய் செஞ்சுக்கொண்டே இருந்தால் அப்படி பாருங்க, யார் சொன்னாலும் எதையுமே வந்து கொஞ்சம் கூட சலிச்சிக்க மாட்டார். உடனே ஓடி போகணும், அங்கே உடனே நம்ம இதை வந்துடுறேன், இதை செஞ்சுக்கிறேன், ஸோ பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டிவிட்டியில் இதை பண்ணி அப்படியே அந்த மடத்துக்கு அங்கே பெரியவா வந்தாலும் அவள் செஞ்சு கொடுக்குறது. பெரியவாளுக்கெல்லாம் வந்து பின்னால் அப்போல்லாம் வந்து இந்த பாத்ரூம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த அவள் பின்னால் போனாருன்னா அந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி கொடுக்குறது, அவங்க பாத்ரூம் போகிற மாதிரி பண்ணி கொடுக்குறது, அது பாத்ரூம் போனவொடனே அதை எடுத்து மூடி அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி இந்த பள்ளம் எடுக்கிறது, இதளவுக்கு ரொம்ப கீழே தான் இந்த மாதிரி மகாபெரிவர். மகாபெரிவர்க்கு நான் சொல்கிறது எல்லாமே இப்போ மகாபெரிவர்க்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த சாப்பிட்ட உடனே அங்கே எல்லாம் கூப்பிட்ட உடனே அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு இப்போ சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, இப்போ நம்ம சாப்பிட்டுருக்கோம், அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு முடித்த உடனே இலையெல்லாம் எடுக்கணும், சாணி போட்டு முழுகணும் ஒரு ஒரு வரையும் எடுத்து பிறகு இலையை எடுத்துடணும், இலையை எடுத்து என்ன பண்ணணும், சாணியை போட்டு முழுகி அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாடி இலை போடணும். இந்த இலையை எச்சரி எடுக்கிறது, அதை சாணியை போட்டு முழுகிறது, இதெல்லாம் அப்பாலாம் அங்கே ஓடி பேசிக்கிறது போகிறது அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே அந்த மடத்தில் ஈடுபாடுகள், மடத்தில் சேவைகள் செய்யும்பொழுது ரொம்ப வந்து அந்த அனுபவங்கள் ஜாஸ்தி. அங்கே வரும்பொழுது நிறைய பெரிய மனுஷாக்கள் வருவாள், அந்த காலத்தில் சங்கீதக்காரா பெரிய பெரிய ஆட்கள் அவெல்லாம் வருவாள். அந்த இடத்துடைய நகராமையே அந்த இடத்துல யார் யார் வந்தாலும் கொஞ்சம் உடனே போய் சங்கோஜம் இல்லாமல் அவள்கிட்ட என்ன இந்த இலை எடுத்து இலை கொண்டு போகிறது இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக சொல்லும்போது அப்பா வந்து ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருக்கா, சின்ன வயசில் நான் அந்த மாதிரி இலை எடுத்துக்கும்போது அந்த இலையெல்லாம் வந்து இந்த கூடையில் தான் எடுப்பாங்க, அப்போலாம் ரசம் சாம்பார் அந்த இலை வரும்பொழுது அந்த கூடையில் எடுத்து தலைமையில வச்சுன்னு வரும்பொழுது இந்த எல்லா இதுவும் அதில் சேரும் இல்லையா, அதை அப்படியே நக்கி அந்த சின்ன வயசு அந்த குழந்தைகள் அந்த 8 வயசு 10 வயசு என்ன விளையாடக்கூடிய பருவங்கள் தானே உங்களுக்கு, அந்த பருவத்தில் வரும்பொழுது இதெல்லாம் வந்து ஒரு ரசி ருச்சியை சாப்பிட்டு அதுவே அவருக்கு ஒரு உணவா இருக்கு. அப்படிலாம் வரும்பொழுது அந்த மாதிரி ஒரு இடத்துலயும் வரும்பொழுது அங்க வந்து சங்கீத வித்வான்கள் நிறைய மகாபிரியோட இருக்கும், சங்கீத அடிக்கடி வந்துருவார், செம்பை வைத்தியநாதபகவர்லேருந்து செம்மங்குழு சீனிவாசியிலேருந்து பெரிய பெரிய வித்வான்கள்லாம் அப்போ வந்திருக்கான். கச்சேரிக்காரரோட கொஞ்சம் ஆக்சுவலாக நாராயணசாமி ஐயருங்க வந்து அப்பாவோட அப்பா, அப்பாவோட அப்பா அவங்க வந்து மடத்தில் உணவு தயாரிக்கிற இடத்துல உதவியாக இருந்தாங்க, அவங்களுக்கு உதவியாக அவங்க அப்பா இருந்தாங்க, கரெக்டு தானே? எஸ் எக்ஸாக்ட்லி அதே தான். ஓகே. அதுதான் அப்போவே வந்து பெரிய அந்த காலத்தில் பெரிய பெரிய கல்யாணங்கள் வரும் பொழுது அதையெல்லாம் பண்ணைகள் கல்யாணம் அப்படித்தான் நடக்கும் அந்த காலத்துலலாம். அப்போ வந்து ஒரு 5-6 சமையல் கலைஞர்கள் அப்போலாம் அதில் வந்து சமையல் கலைஞர்கள் இப்போ நம்ம சொல்கிறோம், அன்றைக்கி வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க, வேறு மாதிரி சொல்லுவாங்க, வேறு மாதிரி சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த காலத்தில் சொல்லிடலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது, பரிசாரகர்கள் அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த வார்த்தைகளே. அது என்ன ஆகுது, மகாபெரிவாளுக்கே வந்து இந்த மாதிரி கல்யாணம் இந்த மாதிரி பண்ணுறேன் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி யார் என்னென்ன பண்ணுறா, அன்றைக்கி இருக்கிற ஒரு 2-3 சமையல்கார பேர் நாராயணசாமியார், அப்புறம் வந்து கோபால் ஐயர் அப்படின்னு ஒரு 3-4 பேர் அந்த ஊரில் பெரிய. இப்போ மகாபெரிவாளையே சொல்லுவாள், நாராயணசாமியனை கூப்பிட்டு சாம்பாரசம் பண்ண சொல், கோபாலையனை கூப்பிட்டு ஸ்வீட் போட சொல் அப்படின்னு அவள் சொல்லுவாளாம். ஓகே. அப்போ அப்பா வந்து கிட்ட கண்ணு சின்ன வயசு குழந்தை, ஓ அப்பா நம்ம அப்பா வந்து சாம்பாரசம் பெருசா அப்படின்னு அவர் நினச்சிப்பாரான். அப்போ அந்த இடத்துல கிட்ட கண்ணுக்கு என்னென்ன பண்ணுறேன், கூடவே இருக்கிறது கூடவே இருக்கிறது. அந்த இன்னொருத்தர் சமைக்கும் போது அவள் என்ன பண்ணுறா, அவள் சாதம் எப்படி வடிக்கிறா அப்படின்னு அதை கற்றுக்கிறது. ஆல்வேஸ் அந்த இது என்னமோ தெரில, அவர் மனசுக்குள்ளேயும் அவர் உடற்குள்ளேயும் உள்ளுக்குள்ளேயே பூந்துருத்துது, சின்ன வயசுலேயே அது எல்லாமே பூந்துருது. அது பூந்ததுனால என்ன எடுத்து அவருக்கு ஈடுபாடுகள் இந்த சமையல் தொழில் அப்படியே வந்துனே இருந்தது, செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஸோ மடம் மடம் அப்படியே அங்கேயே உழைப்பு ஜாஸ்தியாகி அப்படியே ஒரு 13-14 வயசு வரைக்கும் அங்கே தான் மரத்தையே தான் உழைச்சிருக்க, 15 வயசு வரைக்கும் உழைச்சிருக்கேன். அதில் கான்டாக்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்தது, நிறைய பேர்
நிறையா சொல்லியிருக்கா. கும்பாபிஷேக வேலைகள்லாம் வரும், பெரிய பெரிய கோவில் கும்பாபிஷேகம். கோவில் பிரச்சனை வரும்போது தப்பாவோட பேட்டியில் சொல்லியிருப்பார், இந்த இவனுக்கு அதை இவன் வந்து அரிசியெலாம் கொண்டு கொடுத்துருவான், அவன் வந்து பருப்பெல்லாம் கொண்டு கொடுத்துருவான், அந்த செட்டியாரை கூட எண்ணெயெல்லாம் கொண்டு கொடுத்த சொல்லிடு அப்படின்னு. இந்த இதெல்லாம் வந்து அப்போ ஒரு ஆர்டர் கட்டளை, அந்த கும்பாபிஷேகம் வந்து சேர்ந்தே இருக்கும். அது எப்படின்னு கேட்டாலும் முட்டை முட்டையாக வந்து சாதம் முட்டை முட்டையாக வடிக்கும். இந்த அன்னதானம் அப்படிங்கிறது வந்து அப்போ பெரிய சமாச்சாரம், ரொம்ப பெரிய சமாச்சாரம். அது செஞ்சுக்கிட்டே இருப்பா. அப்பா சின்ன வயசு, அப்பா அப்போ அப்படி வரும்போது 12 வயசு 13 வயசு ஆகிட்டு உள்ளுக்குள்ளே பூந்து வேலை செய்கிற அளவுக்கு வந்து போயிட்டாங்க. இதெல்லாம் கும்பகோணத்தில் அடுத்து இருக்குது. அப்புறம் அப்பா வந்து சென்னைக்கு வராங்க, சென்னைக்கு திருச்சி திருச்சியில் போய் அங்கே வந்து அம்பியர் கேஃப்னு ஒரு ஹோட்டல், அம்பி அதில் வேலை பார்க்கலாமா, அங்கே வேலை பார்த்துருந்தா, அங்கே வேலை பார்க்கும்போது தான் அப்பாவுக்கு வந்து ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தா உடனே அங்கேயே கல்யாணம். ரொம்ப சின்ன வயசில், 23 வயசில் 23 வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த அனுபவம் வந்து ரொம்ப பெரிய அனுபவம் அப்பாவுக்கு. அந்த நேரத்தில் கொஞ்சம் வறுமையில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஒருவேளை சாப்பாடு கண்டிப்பாக முதல் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன், எப்படி வளர்க்க போகிறேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். குழந்தை பிறக்கிறதுக்கு ரிக்ஷாவில் போகிறதுக்கே பணம் இல்லை அப்பாவுக்கு, இக்மோர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறதுக்கு. எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் பிறக்கும் பொழுது ரிக்ஷாவுக்கு கூலி இல்லை, ரிக்ஷாக்காரன் ஏதோ பக்கத்தில் அலோவத்தில் இருந்து அவள் ஏதோ 4 நாவோ 8 நாவோ பணம் கொடுத்து ரிக்ஷாக்காரன் கூலி கொடுத்து எங்கள் அம்மா அவங்க சேர்த்தா ஹாஸ்பத்திரியில். ஓகே, அப்புறம் தான் குழந்த பிறக்குது. அதுக்கப்புறம் வந்து கீதா கஃபேல இருக்காங்க. அப்புறம் கீதா கஃபேலேருந்து அடுத்தடுத்து எப்படி மாறினாங்க? கீதா கஃபேல வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு. என்ன அப்படின்னா, அங்கே தான் இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாமே அப்பா அந்த காலத்தில் சார், இவ மூப்பனார் சார், இவரெல்லாம் நிறையா அப்பப்போ வந்துட்டு போவான். அவரோட பிணக்கங்கள் ஜாஸ்தி இருக்கும். கீதா கேஃப்க்கு அப்போ வந்து இந்த காங்கிரஸ் மாநாடு ஒன்று கொடுத்தா நடந்தது 1960 something. பஞ்சாயத்து சொல்கிறீங்களா? பஞ்சாயத்து, ஆ பஞ்சாயத்து, பஞ்சாயத்து கான்ஃபரன்ஸ், பஞ்சாயத்து கான்ஃபரன்ஸ். அதுக்கு ஸ்டேஷன் தான் இப்போ வந்து தலைமை, டிஎன் ஸ்டேஷன் தான். அப்போ கீதா கேஃப்க்கு கொடுத்தது மாதிரி பண்ணணும்னு இந்த பயல போட்டு செஞ்சிடறான்னு சொல்லிட்டு மூப்பனார் சேர் சொல்லிட்டு போயிட்டேன். சரி, ஏன்னா இவன் கும்பிட்டேன்னு பார்த்துருக்க அப்பாவேன்னு சொல்லிட்டு இந்த பையன் தலைமை. அதுதான் அப்பாவுக்கு ஒரு பெரிய அவென்யூ, அந்த பஞ்சாயத்து கான்ஃபரன்ஸ் தான் அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்போஷர். நல்லா அதில் வந்து ஒரு பெரிய ஒரு துருதுருப்பும் அந்த அந்த இளமை வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு காப்பாற்றி கொடுத்து அவர் முதலாளிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கே இருந்த வெளியில் வந்து சுயமாக நம்ம பண்ணிக்கலாம், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், வேலைக்கு செய்யணும்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த பாயிண்டில் சார், இதுக்கு நடுவில் தான் வந்து திரு நடராஜன் அவர்கள் வந்து மறுபடியும் மகாபேரரை பார்க்க போகிறாங்க. போயிட்டு ஒரு 11 ரூபா அவர் கொடுத்தாரு, அதுலேருந்து தொடங்கினது ஒரு நல்ல ஒரு ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி படித்தேன். அந்த 11 ரூபா வாங்குற அந்த பாயிண்ட் எப்போ போய் பார்த்தாங்க, என்ன ஒரு ரொம்ப கடுமையான சுச்சுவேஷனில் போய் பார்த்தாங்கன்னு? அதாவது வந்து ஒரு பெரிய 1008 பேர் இந்த வேலை வேற்பனு சொல்லுவாங்க இல்லையா, சதஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சம்பளம் அப்படின்னு யாரும் கேட்க முடியாது மடத்தில் போய். ம் 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 அந்த மளிகை கடைக்காரனுக்கு அவெல்லாம் கொடுத்துட்டு, ம் காய்கறிக்காரன் அதை பண்ண இதை பண்ண எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு எல்லோரும் கொடுத்தாச்சு அப்படின்னு எல்லாம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்புற மாதிரி. அப்போ அந்த அவளுக்கு வந்து இந்த பெரியவாடி தட்டில் வந்து பணம் வரும் இல்லையா, அந்த பணம் வச்சு கொடுப்பான், வச்சு கொடுப்பான். அது வந்து 11 ரூபா இருந்தது. இந்த 11 ரூபாயை எடுத்து நடராஜனி எடுத்துக்கோ, உனக்கு தான் அது அப்படின்னு. அதாவது அவா வந்து இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இது சம்பளம் கிடையாது, இதுக்கு நம்ம அவனை கூலி அப்படின்னு அடிச்சுக்கூடாது. நம்ம இந்த பணம் உனக்கு தான் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு மேலே நமக்கு வாழ்க்கையில் வேறு என்ன ஒரு பெரிய பாக்கியம். அந்த 11 ரூபாய் எடுத்து வந்தவர் தான் ரீஎன்ட்ரி மறுபடியும் அப்போ. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த், ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி ஆச்சுன்னா எங்கள் அப்பா அம்மா காஞ்சிபுரம் கோயிலில் பெரியவாடை பக்கம் போயிடுவாங்க. இந்த 11 ரூபா வந்ததுனால அதுக்கப்புறம் அந்த 11 ரூபா வாங்கும் போது அப்பா என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன சிச்சுவேஷன் மாறுச்சு? சிச்சுவேஷன் சார் அன்னன்னைக்கு பக்காவாக சொல்லப்போனால் அன்னாடங்காச்சி. ஆல்ரைட், ஓகே, உண்மையான அன்னாடங்காச்சி தான். அன்றைய வருமானம் அன்னைக்கு, நாளைய வருமானம் அன்னைக்கு, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்கோ அந்த நல்ல, ஆனால் என்ன அவர் அவர் ஒரே ஒரு நம்ம ஒன்றே ஒன்று பேர் என்னன்னா இந்த வில் பவர். சின்ன வயசுலேருந்தே நம்ம சாதிக்க முடியும், நம்ம சாதிப்போம், நம்மளால் நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய வில் பவர் சின்ன வயசில் உருவாக்கிட்டாங்க. ரைட், அது வந்து ஆக்சுவலாக வந்து எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
நான் வந்து என்னோடய உழைப்புனா ரொம்ப கம்மி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அப்பா அப்பாவை கம்பேர் பண்ணும்போது அந்த நேரத்தில் இன்னைய வரைக்குமே உங்கள் குடும்பத்துலேருந்து அப்பா தவறின பின்னாலேயும் கூட நீங்கள் போய் ஒவ்வொருவரும் லட்டு ஒன்று பண்ணி கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஒரு ஒரு கற்கண்டு கதை ஒன்று, அந்த கதை என்னன்னு சொல்லி சொல்லுங்க. பெரியவாளை பார்க்க வரவாளுக்கெல்லாம் வந்து பெரியவா வந்து இப்போ கல்கண்டு தான் பிரசாதமாக கொடுப்பான். ம், அப்படியே அன்றைக்கி பெரியவா அங்கே கமிட்டி மீட்டிங்லாம் போயிட்டுருக்கும்போது அப்பா வந்து அங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அங்கே மடத்தில் ஒரு சின்ன வேலை நடந்துருந்தது, மடத்தை சமைக்கின்றா போயிருந்தா. இப்படி பேசினே இருக்கும்பொழுது அப்பா காதல் அது விழுந்தது, வெறும் கல்கண்டை கொடுக்குறது போகிறதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணார், அங்கே கொஞ்சம் போதும் காரை கொஞ்சம் எடுத்து பூந்தியாக அடித்து கொண்டு வரவாளுக்கு பிரசாதமாக அதை கொடுக்கலாம் மடியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பூந்தியை நம்ம லட்டாக்கினா என்ன அப்படின்ற மாதிரி அவளுக்குள்ளே போயிடுச்சு. அது அப்படியே மனசுக்குள்ளே அப்பா அவர் அதோட ஆசீர்வாதம் வந்து இவர் மனசுக்குள்ளே அப்படியே பட்டது. இவராக என்ன பண்ணினார், அந்த பிரசாதத்தை வந்து மனுஷ நட்சத்திரம் அப்போ தான் பெரியவரோட பிறந்த ஜெயந்தி வருது, ஜெயந்தி போது என்ன பண்ணால் ஒரு கூடையில் வச்சு ஒரு தட்டில் வச்சு கொடுத்துட்டார். பெரியவா கை தொட்டுட்டு என்ன அப்படின்னு பெரியவா ஜெயந்தி எல்லாருக்கும் பிரசாதம் கல்கண்டு கொடுக்காமல் இந்த லட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவா சொல்கிறான், நடராஜன் அரிசுவை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வருஷ வருஷம் பண்ணிட்டு சொல்ல அவனே ஒரே ஒரு வார்த்தை, வருஷ வருஷம் அவனை பண்ணிட்டு சொல்லு. அங்கே தொட்டு இப்போ வரைக்கும் பண்ணுறீங்க? இன்னி வரைக்கும், நேத்தி வரைக்கும். ஓகே, இப்போ மே மாதம் அனுஷ்டம் வரும்பொழுதும் மடத்தில் என்ன எவ்வளோ பேர் கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து 500, அதுக்கப்புறம் வந்து அது 5000 ஆகி ஒரு 20000 வரைக்கும் போச்சு நடுவில். மற்றதெல்லாம் வந்து பின்னால் தான் கல்யாணத்துக்கு அப்படி டிசைஸ் பண்ணணும், உங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க, அதை ஏன் நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு. பட் சாப்பாடு வந்து அட் டைமில் ரெஃப்ளெக்ட் ஆகிடும், அந்த சினாரியாவே கொலாப்ஸ்னு விட்டுரும். அதாவது சாப்பாடு போதுமான அளவு இல்லைனாலும் பிரச்சனை, சாப்பாடு ரொம்ப உப்பாக இருந்தது காரமாக இருந்தாலும் என்ன ஆகுனா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும், மாப்பிள்ள பொண்ணு வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சாப்பாடு சாப்பாடு மட்டும்தான். அது மாதிரி நல்லா இருந்தாலும் பாராட்டு டக்கு 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 டக்குன்னு அந்த வேர்ட் ஆஃப் த மவுத்மாங்களா, அது மாதிரி அது வந்து பரவிட்டுதான் பார்க்க முடியும். ஸோ அப்படி வேர்ட் ஆஃப் த மவுத்தை நீங்கள் பார்த்த அனுபவங்கள் நிறைய சார். வேர்ட் ஆஃப் மவுத் தான் இன்னைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ். எங்கள் அப்பாவோட சக்ஸஸ் என்ன அப்படின்னு கேட்டதுனா, கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்டு முடித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்பா இருக்கக்கூடிய இடம் வந்து வாஷ் பேசின் பக்கத்தில், நம்ம கையெழும்பக்கூடிய பக்கத்தில் தான் அங்கே போய் ஓரமாக நிற்பான். இந்த டிஷ்யூஸ்லாம் இருக்கிற இடத்துல போய் நிற்பாங்க, அப்போ அந்த ஓரம் மறைஞ்சு தான் இருப்பாங்க, அப்போ தான் பேசக்கூடியவா. ஓகே, என்னன்னு சொல்லுவாங்க? ஓகே, அந்த ரிசல்ட் அங்கே தான் கிடைக்கும். ஏய், இந்த சாம்பார் இருக்கப்பாரு இப்படி அப்படிங்கிற மாதிரி, அந்த சொடுக்கு போடுற மாதிரி இருந்தது அப்படிம்பாங்க சில பேர். பாயசம் அமேசிங் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது, இந்த உருளைக்கிழங்கு கறி கூட. ஸோ இந்த பேச்சுக்கள் இருக்க பற்றியெல்லாம் அதை வந்து எங்கள் அப்பா ரசிப்பார், ரசிப்பார் தான் அது கெட் த ரிப்போர்ட்ஸ். அப்பா நம்ம அந்த இவங்க போய் சொல்கிறது தான், இதுதான் வேர்ட் ஆஃப் மவுத். இப்போ நம்ம போய் பீடா கொடுக்கறதுல விசிங் ஆடை வைக்கிறது, பேனர் போடுறது, இதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் போய் சொல்கிறேன், அரசு வீட்டை சாப்பிட்டேன், அதுதான் சாப்பாடு அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சொன்னவொடனே மனசில் அவள் எடுத்துக்கிறாள், சரி நம்ம மாதிரி வரும்போது பார்த்துக்கலாம், நம்ம வீட்டில் வரும்போது எடுத்துக்கலாம் நம்ம கல்யாணம் அப்படின்னு. ஸோ இந்த வேர்ட் ஆஃப் மவுத்லேயே தான் எங்கள் அப்பா இது வரைக்குமே மார்க்கெட்டிங் பண்ணிருக்காரு. உங்களோட ஃபேமிலியை கொஞ்சம் பேரோட ஞாபகப்படுத்தினா இருக்கும். உங்களோட அப்பா, எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவோட கொள்ளு தாத்தா. ஓகே, அப்பாவோட கொள்ளு தாத்தா பேர் மகாலிங்கையர். மகாலிங்கையர், மகாலிங்கையருக்கு அப்புறம் வந்து வெங்கட்ராமையர் அவரோட பையன், வெங்கட்ராமையரோட பையன் வந்து நாராயணசாமியர், ரைட், நாராயணசாமியர் பையன் வந்து நடராஜையர், நடராஜையரோட பையன் குமார் ஸ்ரீதர், எங்கள் அண்ணா நான், என்னோடய பையன் வந்து காமேஷ் நாராயணன். சார் இன்ட்ரெஸ்டிங்காக பேட்டர்ன் ஒன்று பார்த்தேன், எல்லாருடைய இதில் ஐயர் கொடுத்தீங்க, உங்களோட பேரில் போடல, அதுக்காக ஸ்பெசிஃபிக் ரீசன்? மாற்றங்கள் தான், மாற்றம் இல்லை, யூஸ்வலாக பார்த்தா பார்த்தா எல்லோரும் இருந்தது இல்லை, அதெல்லாம் அந்த காலத்தில் அப்படியே வளர்ந்தது. மாற்றங்கள் வர வர என் பேர் அப்பா ஸ்ரீதர்னு வச்சுட்டா, ஸ்ரீதர் ஐயர்னு சொல்லி இல்லை, ஓகே, நிறைய பேர் குமார் ஐயர்னு சொல்லி தெரியல. அதை வளர்ந்ததுனால அப்படியே நாங்கள் அந்த ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை மறந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்து நடுவில். நான் பழைய விஷயங்களும் நிறைய அப்பாவை நினைவுகள்லாம் கொண்டு போயிருந்தேன், பல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், சந்தோஷம். இப்போ எங்கள் அப்பா நிறைய நினைவுப்படுத்துறதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்குப்பேன். ஸோ இன்னும் இந்த வேலைக்கு நிறைய இப்படி செய்யணும் போல இருக்குது, அவரெல்லாம் ஞாபகப்படுத்த பெரியவர்களோட அனுபவத்தில் நம்ம இன்னும் நம்ம செய்யணும். இப்போ அடுத்தது கோவில் கும்பாபிஷேகத்தை நான் பார்க்கணும், நான் இப்போ அடுத்தது ஏன்னா கோவில்கள்லாம் இப்போ மூடி கிடந்த கோவில்கள்லாம் இப்போ நான் போய் அடுத்தது பார்க்கணும், கும்பாபிஷேகம் இருக்கா என்ன, அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், வாங்கோ. பெரிய மனுஷன் கல்யாணங்கள், மிடில் கிளாஸ் கல்யாணங்கள், யாராக இருந்தாலும்
இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கோங்கிறத எங்கள் அப்பா நினைவுபடுத்திருக்காரு இப்போ. ஸோ ஐ ஹாவ் டு கோ வித் மை ஃபாதர் அகைன். அந்த அப்பா இல்லை, எங்கள் அண்ணா இல்லைங்கிற குறைகளை நிவர்த்தி பண்ணி என் பையன் கூடையே இருக்கான் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிட்டு இந்த ஸ்தாபனம் மேலும் மேலும் இன்னும் தலைமுறையாக வளரணுங்கிறது. அதே சமயம் வரக்கூடிய இளைஞர்களின் தொழிலில் வரக்கூடிய எல்லாருமே வந்து பொறுமையை கடைப்பிடிங்கோ, அவசரப்படாதீங்கோ, பொறுமையாக வந்தெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு என்றைக்குமே இந்த தொழிலில் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவசரப்பட்டோம்னா எப்படி உணவு சீக்கிரமாக எட்டு போகிறதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் போயிடும். பொறுமையாக இருந்து பொறுமையாக சாப்பிட்டோம்னா அதை ரசி சாப்பிடக்கூடிய உணவு எப்படி நம்ம அவ்வளோ அழகாக ரசி சாப்பிடும், நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான். ரைட், அதுதான். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நமஸ்காரம். வணக்கம். பஞ்சகர்மா யோகா மற்றும் படுக்கை வசதியுடன் எண்ணிய மிகச் அக்ரிடியேஷன் பெற்ற தன்வத்ராலய ஆயுர்வேதா மருத்துவமனை சென்னை. எல்டோரோ பிரீமியம் மென்ஸ்வேர் கலெக்ஷன் 100% காட்டன். பி த புல்லிஷ் மேன்.